லீட். எட்டாவது விளக்கம். மரணமில்லா பெருவாழ்வு கலை. விளக்கம் எட்டு. த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங். ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங்கை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் எல்இஏடி அப்படின்னு போட்டிருக்கோம். தமிழ்லையும் அப்படியே இது வந்து ஒரு ஒரு ஈஸியாக வந்து எல்லார் மனத்துலேயும் இந்த விளக்கங்களோட பதியறதுக்கு தான் இதை வந்து லீடுன்னு அப்ரிவியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பாகத்தில் வந்து திரு செல்லபாண்டியன் அவர்கள் அவர்கள் அடுத்ததாக அணுகிய இன்னொரு குரு அவர்கிட்டையும் சில வருடங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை பற்றிய கேள்வி தான் அவர் கேட்டிருக்காரு. அங்கேருந்தும் அவருக்கு நிறைய சந்தேகங்களும் இதுவும் வந்திருக்கு, விளக்கங்களும் தேவைப்படுது. அதை வந்து இப்போ கேள்வியாக கேட்டிருக்கார். ஸோ அந்த கேள்விகள் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொரு கேள்வியாக நம்ம ஒவ்வொரு இதுவாக அட்டன் பண்ணுவோம். அதில் முதல் கேள்வி, அந்த இரண்டாவது குருக்கிட்ட இவர் பயிற்சிகள்லாம் பண்ணும்பொழுது இவருக்கு ஏற்பட்ட இதில் அனுபவங்களில் பல கேள்விகளில் முதற் கேள்வியை இங்கே நம்ம எடுத்துப்போம். கடைசி வரைக்கும் ஒவ்வொரு கேள்வி பதில் சத்சங்கத்தையும் பார்த்து இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலைன்றது வந்து த அல்டிமேட், இதுதான் வந்து நம்மளை வந்து கரெக்டாக வந்து வழி நடத்தி ஆழ்வுறக்கத்தில் இருக்கிற அந்த எல்லையிலா பேரிருப்பு, அருவமான உதிக்காத எல்லையிலா பேரிருப்பு, அருவமான உதிக்காத எல்லையிலா பேரறிவு, அருவமான உதிக்காத எல்லையில்லா அகண்ட உணர்வு அப்படின்றத வந்து சர்வசகஜமாக விழிப்புணர்வு தோறும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது வரும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் அனைத்தையும் பொய் நான்களால் சித்தம் என்ற மெகா ஹார்ட் டிஸ்க்லேருந்து வந்துட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அதை உடனடியாக அப்படியே போட்டது போட்டபடி இருந்தால் ஆளுறக்கம் மாதிரி நிலைக்கு போயிடுவோம். அதை தான் வந்து நம்ம பல விளக்கங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் கேட்டுட்டு இதை உடனடியாக கை கொண்டு பண்ண ஆரம்பிங்க. இந்த விளக்கங்களை நல்லது மேற்கொண்டு தொடரும். பேர் செல்லபாண்டியன். நான் ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து பியூர் வெஜிடேரியன். கிட்டத்தட்ட ஒரு 44 வயசாகுதுங்க. பல வருஷமாக வந்து இறை தேடலில் அந்த ஆன்மீக பயிற்சிகள் முயற்சிகள் அதில் ஈடுபட்டு வர்றேன். எனக்கு உங்களுடைய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1.5 வருஷமாக எனக்கு வந்து கொஞ்சம் தெரியும் உங்கள் நீங்கள் போட்ட யூடியூப் வீடியோ, கொஞ்சம் அந்த சத்சங் சில இதை கேட்டிருக்கேன். ரொம்ப கேட்டது இல்லைங்கயா. அப்புறம் வந்து இந்த இதில் வந்து ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள். நான் வந்து இதை வந்து கேள்வியாக கேட்க முடியாது, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். அப்போ எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதில் கேள்வியை கேட்டால் நிறையா ஒரு சில இது வருது. எனக்கு அந்த கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம கேட்குற கேள்வியே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆன்மீக அவங்களாம் ஆன்மீக குருமார்கள் சொன்ன ஒரு முக்கியமான தத்துவம், தயவுசெய்து நீங்கள் வந்து இதை பற்றி பேசாதீங்க. இறைநிலை அனுபவங்களை பற்றியும் அப்புறம் வந்து ஜீவாத்மா தரிசனத்தை பற்றியும் அதை பற்றி பேசாதீங்க. என்ன காரணம் பேசாதீங்க அப்படின்னா, நான் வந்து சாம்பார் சாதமே சாப்பிட்டதில்லை, ஆனால் சாம்பார் சாதத்தோட சுவையை பற்றி பேசுறது வந்து சாத்தியமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்போது நான் இறைநிலையை உணர்வே அடைஞ்சது இல்லை, இறைநிலை என்னன்னே தெரியாது, அந்த உணர்வு அடைஞ்சதே இல்லை. ஆனால் அதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசி கொலப்படி பண்ணி அது வந்து ஒரு மாதிரி இதாகிடுது. அதனால் எனக்கு அவங்க பெரியவங்க குருமார்கள் சொல்லி கொடுத்தது தயவுசெய்து இதை பற்றி பேசாதீங்க. ஆனாலும் பேசாமல் இருக்க முடியல. ஏன்னா பேசாட்டினா என்கொயரி பண்ணலாட்டினா அதை பற்றி விசாரிக்காமல் உங்களை மாதிரி இருக்க குருமார்கள்ட்ட இதை பற்றி கேட்காட்டினா அதுக்கு வந்து முழுமையான விளக்கம் கிடைக்காமல் வந்து அலைஞ்சிடுவோம். இப்போ இதே அடுத்தது வரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவத் ஐயா. ஐயோ, நீங்கள் இதில் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், ஸ்ரீ பகவத் ஐயா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். ஸ்ரீ பகவத் ஐயா
அவர் பேரு. அவரும் வந்து ஆசிட்டிஸ் நீங்க சொன்ன கருத்துக்களை எல்லாமே வந்து சார்ந்துதான் சொல்லியிருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 60-70 வயசு கிட்ட இருக்கும். அவரும் பல பல 55 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில அவரு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ப முடியாத விஷயங்களை வந்து சொல்றாருங்கய்யா. நம்ப முடியாதுன்னு இல்லை, அவருக்கு கண்டுபிடிச்ச உண்மையில சொல்றாருங்கய்யா. அதாவது எப்படின்னு பார்த்தா, அவர் எழுதியிருக்க புத்தகங்களோட பேரை சொல்றேன். தியானத்தை விடு ஞானத்தை பெறு, தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புத்தகங்கள் எடுத்து எழுதியிருக்காரு. இவர இறைநிலை உணர்வு அல்லது ஞானம் என்லைட்மெண்ட் அடைய எந்த பயிற்சியும் முயற்சியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிடறாரு. ஏற்கனவே வந்து மீன்கள் எவ்வாறு கடலுக்குள் இருந்து கொண்டு தண்ணீரை பார்க்க வேண்டும், அதில் நீந்த வேண்டும், அதில் குளிக்க வேண்டும் என்று நினைப்பது போல மனிதர்களும் ஏற்கனவே என்லைட்மெண்ட் அடைய வேண்டும் என துணிக்கிறார்கள் மனிதர்கள். அப்புறம் வந்து அதுக்காக பல முயற்சிகள் பயிற்சிகள் செய்கிறார்கள். அப்படி செய்ய தேவையில்லை, மீன் மாதிரி ஏற்கனவே நீங்க பிறக்கும் போதே என்லைட்மெண்ட் ஆனவங்க தான், அதை வந்து அடையலாம் வந்து தேவையில்லை, அதுக்கு முயற்சி பயிற்சி தெரிஞ்சுக்கொள்ள தேவையில்லை. ஞானம் அடைவதற்கு எந்த பயிற்சியும் முயற்சியும் தேவையில்லை, ஏற்கனவே நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுதலே ஞானம் அடைதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இவர் இந்த எண்ண பிரவாகம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அடிக்கடி உபயோகிக்கிறாரு. அதுல வந்து என்னன்னா எண்ண பிரவாகம்னா என்னன்னா, இப்ப தேவையில்லாத எண்ணங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் கீழே போய் காய்கறி நம்ம வீட்டு பக்கம் விற்க வர்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் காய்கறி எனக்கு வேணாம் அப்படின்னு சும்மா சொல்ல தேவையில்லை. காய்கறி வாங்காம இருந்தாலே அது வேணான்னு அர்த்தம். அது மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் ஆராய்ச்சி பண்ணி, இந்த எண்ணெய் எதற்காக வருது, இந்த எண்ணெய் எதற்காக வருது, இந்த எண்ணெய் என்ன தேவைக்காக வருதுங்கிற ஆராய்ச்சி பண்ணாம தேவையான வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு தேவையான எண்ணங்களை வைத்து விட்டு